நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இன்று அது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்றுவிடும். இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் அதிக மழையும், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதேபோல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 36 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.